அன்பார்ந்த தோழர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பி வி ராகவல் அவர்கள் அந்த இணையவழிய கருத்தரங்கில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சமூக நீதி பிரச்சனைகளும் குறித்து பேசியதை இப்பொழுது பார்ப்போம் பல்வேறு அசமத்துவங்களுக்கு எதிரான போராட்டங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான போராட்டங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பங்கு மகத்தானது இங்கு நான் சாதிய ஒடுக்குமுறை குறித்து விரிவாக பேசலாம் என கருதுகிறேன் பலகீனமான பகுதியினரை தீண்டாமை கொடுமையிலே இருந்து மீட்பது குறித்து பார்ப்போம் நமது சமூகத்தில் அருவருக்கத்தக்க கொடூரமான சாதிய அமைப்பு நிலவுகிறது இந்திய சமூகத்திற்கே உரித்தான பிரத்யேக தன்மை இது இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதிய அமைப்பு தடுத்து நிறுத்தி வந்துள்ளது இந்திய சமுதாயத்தை புரிந்து கொள்வதில் சோசியலிசம் அடைவதற்கான புரட்சிகர போராட்டங்களுக்கு தடையாக உள்ள சாதிய அமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது சாதிய ஒடுக்குமுறை மற்றும் சாதிய அமைப்பிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏராளமாக பங்களித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் துவங்கிய கட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நாட்டின் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றது இந்திய விடுதலைக்கான போராட்டத்தையும் சமூக நீதிக்கான போராட்டத்தையும் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒருங்கிணைத்தது நாற்பத்தி ஏழுக்கு பிறகும் கடந்த எழுபத்தி மூணு ஆண்டுகளாக சமூக நீதிக்காக தொடர்ந்து மக்களை திரட்டி சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வருகிறோம் இதில் பல தடைகளை சந்தித்துள்ளோம் நாடு விடுதலை பெற்ற பின் இருபது ஆண்டுகளாக கட்சியில் ஆழமான விவாதம் கருத்து மோதல்கள் இருந்தன அறுபத்தி நாலில் சிபிஎம் துவங்கிய பிறகு சமூக நீதி குறித்த புரிதலை திரும்ப பெற்றோம் விடுதலை போராட்ட அனுபவங்களின் பின்னணியில் சமூக நீதிக்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தோம் சமூக நீதி குறித்து நாலு பெர்ஸ்பெக்டிவ் வெவ்வேறான கண்ணோட்டங்களை பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மகாத்மா காந்தி இந்திய அரசியல் அரங்கில் பிரவேசித்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு தலைமை பொறுப்பிற்கு வருகிறார் சாதிய அமைப்பு குறித்து காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ணோட்டம் கொண்டிருந்தது இரண்டாவது கண்ணோட்டம் இந்துத்துவா சக்திகளின் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகாராஷ்டிராவின் பூனா நகரில் உருவான இயக்கம் இது அபாயகரமான பிற்போக்கு சக்தியாகும் மூன்றாவதாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சாதிய அமைப்பை பிரதானமாக எதிர்த்து போராடுவதற்காக ஒரு சபையை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் இறக்கின்ற வரை தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடினார் சாதிய ஒடுக்குமுறையை ஒழிப்பதற்கும் தனிப்பதற்கும் அவர் தொடர்ந்து போராடினார் நான்காவதாக கம்யூனிஸ்ட் கட்சி பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் ஒரு திட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே உருவானது கட்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக சாதிய அமைப்பு ஒழிப்பு என குறிப்பிட்டுள்ளது சாதிய ஒடுக்குமுறை சாதிய அமைப்பை தகர்க்கவில்லை எனில் புரட்சியோ மக்கள் விடுதலையோ சாத்தியமில்லை என்று திட்டம் கூறியது மீரத் சதிவிலக்கு கைதிகள் பொதுவான அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தனர் கிராமப்புறங்களில்தான் சாதிய அமைப்பு வலுவாக உள்ளது உயர் ஜாதியினரின் ஆதிக்கம் தகர்க்கப்பட வேண்டும் என்றனர் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை சாதிய அமைப்பை தகர்க்க கூடாது அது இந்திய கலாச்சாரத்தின் இதயம் போன்றது குப்தர்களின் காலம் இந்து கலாச்சாரத்தின் பொற்காலம் என்று ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூறுகிறது சாதிய அமைப்பை கெட்டிப்படுத்துவதே ஆர் இன் குறிக்கோள் பிஜேபியும் மோடியும் மனு தர்மத்தையே மதிக்கின்றனர் இந்திய அரசியல் சட்டம் அவர்களின் அரசியல் வழிகாட்டி அல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் கர்மயோக் என்ற தனது புத்தகத்தில் மோடி கையால் மலமல்லும் தோட்டிகள் குறித்து என்ன குறிப்பிடுகிறார் மேனுவல் ஸ்கேவர்ஸ் கடவுளின் கட்டளை இதுவா இப்பணியை செய்வதில் அவர்கள் ஆன்மீக அனுபவம் பெறுகிறார்களா சாதிய அமைப்பை பெருமைப்படுத்துகிறார் கையால் மலம் அள்ளும் தோட்டிகள் மோட்சத்திற்கு செல்லுவார்களாம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கும்பமேளாவின் போதும் அவர் இவ்வாறே பேசினார் அருவருக்கத்தக்க சாதிய அமைப்பு முறை நீடிக்க வேண்டும் என பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது அவர்களது வார்த்தைகள் வேறுபடலாம் சமூக ஒற்றுமைக்கான ஒரு மேடையை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் துவக்கியது சோசியல் ஹார்மனி தீண்டத்தகாதவர்களுக்கும் தீண்டத்தக்கவர்களுக்கும் இடையே எவ்வாறு ஒற்றுமையை நிலைநாட்டுவார்கள் வாக்குகளை தேர்தலை மனதில் வைத்தே இந்த நாடகம் காந்தியை பொறுத்தவரை சதுர் வர்ணாசிரம முறையை அவர் ஆதரிக்கிறார் தீண்டாமைக்கு எதிராக நாடு முழுவதும் பயணித்து குரல் கொடுத்தார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை கைவிட்டது கிராமப்புற பொருளாதாரம் மீது கட்டுப்பாடு வகிக்கும் நிலப்பிரபுக்களை பகிர்த்துக்கொள்ள கொள்ள காங்கிரஸ் விரும்பவில்லை சாதிய முறையை ஒழிக்காமல் தணிக்கவே குறைக்கவே விரும்புகின்றனர் மதசார்பற்ற முதலாளித்துவ கட்சிகளும் இதே பாதையை பின்பற்றுகின்றன இட ஒதுக்கீடு சாதிவாறு பிரதிநிதித்துவம் போதுமானது என இவை கருதுகின்றன ரிசர்வேஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் தட்சிணா சாதி அமைப்பை அதன் மனிதாபிமானமற்ற தன்மைகளை விரிவாகவே டாக்டர் அம்பேத்கர் அம்பலப்படுத்தினார் சாதி அமைப்பை எதிர்த்து அவரை போல் எவரும் போராடவும் இல்லை சாதி அமைப்பை இந்து மதம் அங்கீகரித்தது துவக்கத்தில் அம்பேத்கர் சில போராட்டங்களை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பெரும் திரள் சத்தியாகிரகம் நடத்தினார் மூணாண்டுக்கு பிறகு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை நிறுத்திவிட்டார் அரசிடமிருந்து சில சலுகைகளை பெற சட்டபூர்வமான வழிமுறைகள் லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அது பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார் சாகும் வரை இத்தகைய சட்ட நடவடிக்கைகளை அவர் பின்தொடர்ந்தார் அம்பேத்கரை பின்பற்றிய பலரும் கிளர்ச்சி செய்ய விரும்பவில்லை அரசியல் சாதுரியம் மூலம் சில சலுகைகளை பெற விரும்பினர் மாயாவதி தலைமையிலான தலித் கட்சியான பகுஜன் சமாஜ் பார்ட்டி இத்தகைய பாதையைத்தான் பின்பற்றுகிறது நாடு முழுவதும் கொடூரமான சம்பவம் பல நடைபெற்றாலும் இவற்றுக்கு எதிரான விரிவான இயக்கங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி பங்கெடுப்பதில்லை அம்பேத்கரின் சிந்தனை தடைபட்டது சாதி அமைப்பை ஒழிக்க முடியாது தலித்துகள் மதமாற்றம் மூலம் தீர்வு காண வேண்டும் என்றார் புத்த மதத்திற்கு மாறிய போதும் அங்கேயும் தலித் புத்தர்கள் சலுகை கேட்கும் நிலையே இருந்தது விடுதலை போராட்ட காலத்தில் அம்பேத்கர் முனைப்பாக செயல்பட்ட போதிலும் விடுதலைக்கு பிறகு சாதி ஒழிப்பு பிரச்சனையில் அவர் நியாயம் வழங்கவில்லை கம்யூனிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முன்வைத்த கட்சி திட்டத்தில் சாதிய அமைப்பை ஒழிக்காவிட்டால் இந்திய புரட்சி வெற்றி பெறாது என குறிப்பிடப்பட்டிருந்தது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பல்வேறு வடிவங்களில் விரிவான போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டது அருவறுக்கத்தக்க வகையில் உள்ள சாதிய அசமத்துவம் அல்லது சாதிய பாகுபாடு நீக்க குரல் கொடுக்க வேண்டும் எனவும் கட்சி திட்டம் கூறியது சாதிய அமைப்பு முறை நீக்கிட முழுமையான விவசாய புரட்சி நடத்தி நிலச்சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் முதலாளிகளின் ஆதரவு பெற்ற நிலப்பிரபுத்துவ ஏகபோகம் முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் கட்சி திட்டம் கூறியது கிராமப்புற நிலப்பிரபுக்களின் அரசியல் ஆதரவு முதலாளிகளுக்கு தேவைப்படுகிறது கிராமப்புறங்களில் அரசியல் அதிகாரம் செலுத்தும் நிலப்பிரபுக்கள் தலித்துகள் பெண்களுக்கு குறைவான கூலி கொடுப்பதன் மூலம் சூப்பர் லாபம் பெறுகின்றனர் சாதி அடிப்படையில் வாக்கு வங்கி அரசியலை ஊக்குவிக்கிறார்கள் ஒரு சாதியை இன்னொரு சாதிக்கு எதிராக நிறுத்துகின்ற நிலை கிராமப்புற ஆளும் வர்க்கம் இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் போன்றவை அளித்து தங்கள் அரசியல் ஆதாயத்தை பாதுகாக்க விரும்புகின்றன துவக்கத்திலிருந்து கம்யூனிஸ்டுகள் கூறி வருவது நிலப்பிரபுக்களின் ஏகபோகத்தை முதலாளிகளின் ஆதிக்கத்தை போராட்டங்கள் மூலம் முறியடிக்காவிடில் சாதி அமைப்பை ஒழிக்க முடியாது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற இரண்டாவது கட்சி காங்கிரஸிலும் மாநாட்டிலும் தொடர்ந்து பல திட்டங்களிலும் சாதி அமைப்பை ஒழிப்பது குறித்த கம்யூனிஸ்ட் அணுகுமுறை வெளியிட்டுள்ளது சமூக நீதி குறித்து கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வித கண்ணோட்டமும் இல்லை என கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர் கூறி வருகின்றனர் கட்சியின் ஆவணங்கள் இது தவறான கருத்து என்பதை தெளிவுபடுத்துகிறார் எங்கு சாதிய வன்முறை சம்பவம் நடைபெற்றாலும் கம்யூனிஸ்டுகள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட தலித் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பர் குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிராக போராடுவர் கடந்த நூறு ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு சாதி ஒடுக்குமுறை சம்பவங்கள் வன்முறை சம்பவங்களில் வன்முறை சம்பவங்களில் கம்யூனிஸ்டுகள் தான் முதலிலே நேரடியாக சென்று தலையிட்டுள்ளனர் கம்யூனிஸ்டுகள் பலகீனமாக உள்ள பகுதிகளில் சில சம்பவங்களில் தலையிட முடியாமல் போனதுண்டு மத்திய பிரதேசத்தின் சுண்டூர் உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் உனா சம்பவங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆயிரக்கணக்கான வன்முறை சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வராமலேயே போவதும் உண்டு சாதி ஒடுக்குமுறையினால் முறையினால் எவரொருவர் பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு நியாயம் கிடைக்க கம்யூனிஸ்டுகள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் சாதிய ஒடுக்குமுறை தடைகளை அகற்ற மக்களை திரட்ட வேண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அங்கு போவது வேறு வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை சுயமரியாதை பாதுகாக்கும் போராட்டங்களுக்கு தலைமை தாங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் குருவாயூர் கோயிலில் ஆலய பிரவேச போராட்டத்தில் தோழர்கள் ஏ கோபாலன் கேளப்பன் கிருஷ்ணப்பிள்ளை தாமோதரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அரசு தலித்துகளுக்கு ஆலய நுழைவு அனுமதித்து உத்தரவிட்டார் சிபிஎம்மின் நவரத்தினங்களில் ஒருவர் தோலை ஏ கோபாலன் ஒன்பது அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்களில் முதல் அரசியல் தலைமை அவரும் ஒருவர் துலர் இஎம்எஸ் உடன் இணைந்து துலர் கிருஷ்ணப்பிள்ளை கேரளாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டி வளர்த்தார் தமிழகத்திலே உத்தப்புறம் தீண்டாமை சுவரை அகற்றும் போராட்டத்தில் கட்சியின் அப்போதைய செயலாளர் துலர் பிரகாஷ் கரத் அவர்கள் நேரடியாக வந்து தலைமை தாங்கினார் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா போன்ற பல மாநிலங்களில் தீண்டாமை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது தமிழக ஆய்வில் நூறு விதமான சாதிய ஒடுக்குமுறைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய நிலவி வருவது கண்டறியப்பட்டது முப்பதுகளிலும் நாற்பதுகளிலும் சமூக நலத்திட்டங்களில் மக்களை திரட்டினர் சாதி மறுப்பு திருமணங்கள் இரவு பள்ளிக்கூடங்கள் பல்வேறு பிரிவு மக்களை ஒன்றிணைத்தல் மிங்கிளிங் ஆஃப் இன்டர் மிக்லிங் பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவங்க ஒன்றாவது ஒரு இடத்துல கூடுறது பல்வேறு பிரிவு மக்களை ஒன்றிணைத்தல் போன்ற சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை கட்சி மேற்கொண்டது சாதிய படிநிலையை மறந்து போராட்டங்களில் பங்கெடுக்கும் சமநிலையை ஏழை விவசாயிகள் கண்டனர் நாடு விடுதலை பெற்ற பிறகு பரிசீலித்ததில் சமூக சீர்திருத்த தலையீடுகள் போதாது என தீர்மானித்தோம் கடந்த கால அனுபவங்களிலே இருந்து நாம் படிப்பனை பெற வேண்டும் சமூக நல திட்டங்கள் துயரங்களை தணிக்கின்றன குறைக்கின்றன இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் தலித் சிறப்பு திட்டம் சப் பிளான் போன்றவைகளுக்காக நமது தொழிற்சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் போராடி வருகின்றன மிக முக்கியமானது வர்க்க போராட்டம் எங்கெல்லாம் பெருமளவில் வர்க்க போராட்டங்கள் நடைபெற்றதோ அங்கெல்லாம் சாதிய வன்முறை குறைந்துள்ளது உதாரணமாக தெலுங்கானா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் உயர் சாதி மற்றும் தலித்துகள் அனைவரும் சமத்துவமான குரிலா வீரர்களாக பங்கேற்றனர் இருதரப்பிலும் கொரிலா தலைவர்கள் இருந்தனர் பத்தாயிரம் கிராமங்கள் நிஜாமின் ஆட்சியிலே இருந்து விடுவிக்கப்பட்டன அனைத்து சாதியினரையும் கொண்ட பஞ்சாயத்து கமிட்டிகள் அமைக்கப்பட்டன பல பஞ்சாயத்துகளில் பலகீனமான பகுதியினர் தலைமை தாங்கினர் பஞ்சாயத்து கமிட்டிகள் மூலம் கல்வி விஸ்தரிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் சமத்துவம் போதிக்கப்பட்டது பல கிராமங்களில் சாதிய தடைகள் சாதிய ஒடுக்குமுறைகளின் பல்வேறு வடிவங்களை நீக்க முயற்சிக்கப்பட்டது இதே அனுபவம் பொன்னப்புரா வயலாறு போராட்டத்திலும் வெளிப்பட்டது மேற்கு வங்கம் கேரளா திரிபுராவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சாதிய வன்முறை சம்பவங்கள் மிக மிக குறைவு இந்த மூன்று மாநிலங்களிலும் நிலச்சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது கேரளாவில் இருபத்தஞ்சு லட்சம் குத்தகை விவசாயிகள் மலிவான விலை கொடுத்து நிலத்தை கையகப்படுத்தினர் மேற்கு வங்கத்தில் நிலச்சீர்திருத்தம் மூலம் ஆதாயமடைந்த குடும்பங்களில் முப்பது சதமானம் தலித்துகள் பதினாலு லட்சம் குத்தகை விவசாயிகள் குத்தகை சட்டம் மூலம் பயனடைந்தனர் இவர்களில் முப்பத்தி ஏழு சதமானம் பேர் தலித்துகள் இடது முன்னணி அரசுகள் நில ஏகபோகத்தை உடைத்தன உயர் சாதி மக்களின் சாதிய ஒடுக்குமுறையை உறுதியாக முறியடித்தனர் நிலமற்றோருக்கு நிலம் கிடைத்தது மூலம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட முடிந்தது பலகீனமான பகுதியினருக்கு சமூக நீதியை உயர்ந்த உயர்த்த கம்யூனிஸ்டுகள் பெரிய பங்களிப்பு செய்துள்ளனர் சாதி பாலின பாகுபாடு இன்றி பலகீனமான பகுதியினர் உழைக்கும் மக்கள் என விரிவான ஒற்றுமையை முன்னெடுத்து செல்ல வேண்டியது ஜனநாயக புரட்சியின் தேவை சமூக நீதிக்கான போராட்டத்தை சாதி ஒழிப்பு போராட்டத்தை வர்க்க போராட்டத்துடன் ஒருங்கிணைக்க வேண்டும் இதன் மூலமே மக்கள் ஜனநாயக புரட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியும் கடந்த நூறாண்டுகளில் நாம் பெற்ற அனுபவம் இது பொருளாதார அசமத்துவம் சமூக அசத் சமூக அசமத்துவம் சோசியல் அண்ட் எக்கனாமிக் போத் போத்தி பி பிஹாவ் டு ஃபைட் பொருளாதார அசமத்துவம் சமூக அசமத்துவம் இரண்டையும் எதிர்த்து போராட வேண்டும் நமது பலகீனங்களை போக்கி இக்கடமையை நமது கட்சியும் வர்க்க வகுஜன அமைப்புகளும் முனைப்புடன் நிறைவேற்ற வேண்டும் நன்றி தொழர்களை